குட் மார்னிங் நண்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டூ, நம்மளோட லாஸ்ட் டே ஆஃப் ட்ரெயின் ஜேர்னி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுது. இன்னும் இங்கே அப்படியே இருட்டாக தான் இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்போ 9 degrees இருக்கு. இப்போ செம குளிர். லாஸ்ட் டே. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டெல்லி நிஜாமுத்தீன் ஸ்டாப். டீ தான் குடிக்கணும். இந்த சவுண்டு வெறும் ஜென்ரேட்டர் சவுண்டு எதுவும் இல்லைங்க. ஏசி கம்பார்ட்மெண்ட்லாம் நம்ம இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்ம முயி ப்ரோ குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த சவுண்டு தான் இது. ஃபுல்லாக கேளுங்க. இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ரா தாண்டி டெல்லி நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஆமாம், டெல்லி வந்து வந்துடும். நிஜாமுதீன் வந்து 12 மணிக்கு வரும். டெல்லி நியூ டெல்லி வந்து 1:30 வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 ஸ்டேஷன் தான், பானிபட் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் அம்பாலா ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம இறங்க வேண்டியது சண்டிகர். காலையில் நல்ல குளிருங்க. இங்கேயே இப்போ குளிர் இப்படி தாங்க முடியல. இங்கே போய் நம்ம என்ன ஆக போகிறோமோ தெரியல. அது வேறு -7 -8 அப்படிலாம் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போதான் வெயில் அடிக்குது. இவ்வளோ நேரம் வெயில் இல்லை, இப்போ தான் வெயில் அடிக்குது. சரி, ஃபோன் அப்படி நீட்டி வச்சு இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கம்மி அடிச்சிடும். அதனால் டெல்லி வரட்டும், கண்டே பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10:30 இல்லை, 11 மணி ஆகுங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அப்படி பப்ளிசிட்டி பண்ணிடாத, கண்டிப்பாக டெல்லி ஸ்டேஷன் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 தான் ஆகுது. கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு ட்ரெயின். எந்த லேட்டும் இல்லைங்க, டிலேவே இல்லை. கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி ஸ்டேஷன். அது இன்னொரு 1/2 hour இல்லை 1 hour ஆகும் நினைக்கிறேன். அதுக்கு காலையில பாடிக்கிட்டு குளிர், சரியான குளிர் காலையில. ஆனா இது எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது போர் அடிக்கல. எங்களுக்கு உங்களுக்கு போர் அடிச்சா ப்ரோ? அந்த மாதிரி தெரியல. நல்லா கரெக்டா அது வாருக்கு போயிடும் போற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சிக்கிம் போன மாதிரி ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. கரெக்டா அப்படியே டைமுக்கு அப்படியே வர மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு டைம் கரெக்ட் டைம்க்கு போயிடுவோம் நினைக்கிறேன். 3:30 தான் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 3:30 இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. 4 மணி நேரம் தான் சண்டிகர் போயிடுவோம்னு நினைக்கிறேன். நான் ட்ரெயின் வந்து கரெக்ட் டைமுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகே நண்பா, அடுத்து வந்து நியூ டெல்லி ஸ்டேஷன்ல சந்திப்போம். என்ன இது இப்படி உட்கார்ந்து இருக்க? என்ன இப்படி உட்கார்ந்து இருக்க? ஃபைனலி பாத்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்து நியூ டெல்லி ஸ்டேஷனும் வந்துருச்சு. செம்ம க்ரௌடா இருக்குங்க.
நிறைய பேர் இங்கே இறங்குறாங்க, அதே போல் நிறைய பேர் இங்கே ஏறவும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தலைநகர் இங்கே சாப்பிட தான் வாங்கணுங்க. ஏன்னா ட்ரெயினில் சாப்பாடு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. வெளியே இங்கே எங்கேயோ சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு வாங்கணும். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கலான்னு வந்தோம். சாப்பாடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அண்டா பிரியாணி தான் இருக்குது. அண்டா பிரியாணி வந்து ட்ரெயினில் வந்து 70 ரூபா வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே வந்து அண்டா பிரியாணி பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் அண்டா பிரியாணி. சாப்பிட்டு பார்த்து ஓரளவு பரவாயில்ல. ஓகே, அப்படியே வாங்கிட்டு ட்ரெயினில் போகலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து இதுவரையும் வந்து எங்கேயுமே க்ளீன் பண்ணல. உள்ளே அப்பப்போ வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிருந்தாங்க. ட்ரெயின் உள்ள ஃபுல்லாக பாத்ரூம் எல்லாமே வந்து செம்ம நாஸ்தி. நான் ஆனால் மாண்டேஜ் கிளிப் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூ டெல்லி ஸ்டேஷனில். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி வால்பாறை எதுன்னு சொல்லி இங்கே வந்து ஸ்டோரிஸ் நெவர் எண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பெரிய போர்டு வச்சுருக்காங்க. அதிசயங்க, டெல்லியில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு அப்படின்றத பற்றி ஒரு போர்டு வைக்கிறதெல்லாம் அதிசயம். ஓகே நண்பா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு 2 ஸ்டேஷன் தான். இப்போ நியூ டெல்லியில் இருக்கோம் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானிபட், அதுக்கப்புறம் அம்பாலா, அதுக்கப்புறம் சண்டிகர். சண்டிகரில் தான் நம்ம வந்து இறங்கணும். இந்த பானிபட் அப்படின்ற இடம் இருக்குல்ல, அது வந்து என்னோட லைஃப்லேயே வந்து மறக்க முன்னாடி தான் ஒரு இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2020 நம்ம வந்து லடாக் போயிருப்போம். அப்போ வந்து என்னோடய மொபைல் வந்து அந்த பானிபட் அப்படின்ற இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது தான் என்னோடய மொபைல் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ அன்றைக்கெலாம் நைட் வந்து ரொம்பவே வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் மொபைல் மிஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து பஸ்ஸோ லாரி ஏதோ ஒன்று ஏறி உடஞ்சி, அதுக்கப்புறம் லோக்கல் பீப்புள் வந்து எடுத்து மொபைல் எடுத்து மொபைல் இந்த சிம்மை வந்து அவங்க ஃபோனில் போட்டு நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நமக்கு வந்து மொபைலில் திரும்ப கொடுத்தாங்க. அதெல்லாம் பெரிய ஸ்டோரி. அந்த லதாக் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சாப்பாடு வாங்கியாச்சு, வாங்கிட்டு கிளம்புறோம். இது ட்ரெயின் எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் நிற்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். சீக்கிரம் அவ்வளோதான், ஒரு 3 ஹவர்ஸ் மோர் நம்ம வந்து இறங்குறது. நம்ம கொண்டு வந்த தண்ணி எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் 5 லிட்டர் தண்ணியை நான் தூக்கிட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த தண்ணி குடிக்கிற இடம் இருக்கலாம், இங்கே இருக்கான் செக் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கேன். பார்ப்போம், இருந்தால் வந்து 5 லிட்டர் கேனில் வந்து அப்படியே பிடிச்சி வாங்கிக்க வேண்டியதான். நமக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கிறது எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது போல். டேங்க் வந்து டாப் அப் பண்ணுறாங்க போல். அதாவது இந்த மாதிரி பெரிய ஸ்டேஷன் ஏதாவது வந்தால் தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து நடக்குது க்ளீனாக. டாய்லெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக டாய்லெட்ஸ்லாம் இங்கே பாருங்க, சுத்தமாக க்ளீனே பண்ணாமல் எல்லா பக்கமும் அடைச்சி போய், ஐயோ இதெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு கன்றாவியாக இருக்குது. நாத்தம் குடலை பிடிக்கும் இருக்காங்க. கொஞ்சம் கூட இவங்க அறிவே இருக்காது போலங்க. இங்கே பாருங்களேன் உங்க ஓகேடன்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 49 நேரம் 49 ஹவர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் சண்டிகருக்கு. ஓகே, இப்போ இங்கேருந்து இறங்கி நம்ம வந்து இந்த லக்கேஜ் அதெல்லாம் இங்கே வைக்கிறது தான் பிளான் பண்ணணும். நமக்கு பஸ்ஸை வந்து நைட்டு வந்து 9:30 or 10 o'clock ஆகியோ மறந்துட்டேனே, நான் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு லாபி எதாவது இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அப்படி நம்ம வந்து இங்கே லோக்கல் மார்க்கெட் இருக்குது, நமக்கு என்ன டைம் இருக்குது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் இருக்குது. அதனால் லோக்கல் மார்க்கெட்டுக்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எந்த எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர்.